ஹாய் மக்களே, எல்லாத்தையும் ஒரு பெரிய வணக்கம். அதான் அங்கே விஜய் ஷாம் தளபதி 68 பூஜை வீடியோ வந்திருக்கு. இவன் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா டக்க டாக்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே பிஜிஎம்லாம் போட்டு கொடுத்துருக்காரு. தளபதியோட லுக்கை பார்க்கும்போது என்னப்பா டிஷர்ட் போட்டு இவ்வளோ சாமா இருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து முன்னாடியே எடுத்துட்டாங்க, முன்னாடியே பூஜையெல்லாம் போட்டாங்க. லியோ படம் வந்து முடிஞ்சது பிறகு தான் வந்து தளபதி 68 அப்டேட் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அவர்கள் எப்போதுமே ஒரு ரூலை வந்து ஃபாலோ பண்ணுவார். ஒரு படம் கம்ப்ளீட்டாக அதை பற்றி அலைகள் ஓய்ந்த பிறகுதான் அடுத்த அலைய வந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி கரெக்டாவே இருப்பாரு. முன்னாடியே காஸ்டிங்ல இருந்து இவங்க நடிக்கிறாங்க அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆன நிலையில எதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ரூமர்ஸா தான் வந்துச்சு. அபிஷியலா அவங்க சொல்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா ரூமர்ஸா தான் நமக்கு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்த நியூஸ் எல்லாமே அப்படியே உண்மை அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. லியோ அலையில இருந்து இப்பதான் நம்ம வெளியில வந்திருக்கோம் அப்படின்னு தான் சொன்னோம். 400-500 கோடி நோக்கி இது போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அடுத்து தளபதி 68 நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே பாத்தீங்கன்னா தளபதி அவர்கள் பூஜை வீடியோ வந்து ஃபைனலி இவனோட மியூசிக்கு இந்த பூஜை வீடியோலே ஒரு மாதிரி பண்ணியிருக்காப்ல. படத்தில் வந்து பிஜிஎம் கிங்னா கண்டிப்பாக நம்ம இவன் அவர்களை தான் சொல்ல முடியும். இந்த படத்தில் அவர் என்ன மாதிரி பிஜிஎம்லாம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸைட்மெண்ட் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். ஏஜிஎஸ்க்கு ஒரு டபுள் ட்ரீட் அப்படின்னு தான் சொன்னேன். ஏஜிஎஸாக இருக்கட்டும், ஐஸ்வர்யா அவங்களா இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரீட்டாக தான் இருக்கும். ஏன்னா தளபதியோட ஃபேனு கண்டிப்பாக வந்து ஒரு 200 கோடி கொடுத்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படின்னா ப்ரொடக்ஷன் வேல்யூ என்னை பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் தான் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து பிகில் படத்துலேயே வந்து ஒரு செட்டு போட்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணோம், கைமீறி நிறைய விஷயங்கள் போச்சு. அப்படி இருந்தாலும் தளபதிக்காண்டி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க, ப்ரொடக்ஷன் வழி எந்த அளவு பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ண போகிறாங்க என்கிட்டேன். லியோ படத்துலேயே வந்து இங்கே கொடைக்கானல் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. விக்ரம் படம் வேற லெவலில் போனனால கண்டிப்பாக நம்ம காஷ்மீரில் போயிட்டு வேற லெவலில் இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் ஃபாரின்ல தான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் ஷெடியூல்லாம் இருக்குது. ஹாங்காங் சொல்கிறாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா சொல்கிறாங்க, எங்கெங்கேயோ போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன் எடுக்க போகிறாங்களா. இந்த படத்தில் வந்து தளபதி வந்து டூயல் கேரக்டரில் பண்ண போகிறாரு. இப்போ இருக்க போர்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. என்ன போர்ஷன் கேட்டிங்கன்னா இப்போ தளபதி ஒரு யங் லுக் இருக்கார்ல, அந்த லுக்கில் தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ஒரு சாங் ஷூட் கூட எடுத்திருந்தாங்க. ராஜு சுந்தர் தான் பார்த்தீங்கன்னா அவர் தான் கொரியோகிராஃப் பண்ணியிருந்தார். பிரபுதேவா அவர்கள் இந்த படத்துல இருக்காரு. ஒரு கூடுதல் படம் அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா வந்து வேர்ல்டு வைடு படம் போகும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு அவர்கள் பாத்தீங்கன்னா வாயெல்லாம் பல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சிரிப்பா இருக்காரு, அவ்வளவு பேர் தான் காஸ்ட் பண்ணியிருக்காரு. மீனாட்சி சௌத்ரி அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து காஸ்ட் பண்ணியிருக்காங்க ஹீரோயினா. அவங்க இல்லாம 3 ஹீரோயின் இருக்காங்க, ஸ்னேகாவா இருக்கட்டும், லைலாவா இருக்கட்டும், நம்ம மீனாட்சியா இருக்கட்டும், இவங்க 3 பேர் இருக்காங்க. இது இல்லாம வேற யாரும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. யங் விஜய்க்கு வந்து மீனாட்சி தான் ஜோடி. அதாவது அப்பா கேரக்டருக்கு வந்து நம்ம ஸ்னேகா அவர்களை போட்டிருக்கதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் இருக்காங்க, டாப் ஸ்டார் இருக்காரு, அவரும் பார்க்க பல்காக இருக்காரு, அவர் தான் அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கும் நிறைய சிஜி ஒர்க்கெல்லாம் ஃபாரின்ல போய் பண்ண போகிறாங்களா அப்படின்ற மாதிரி பேச்சுக்கெல்லாம் அடிபடுது. அப்புறம் நம்ம வெங்கட் பிரபுவோட டீம் இருக்குல்ல, அஜயா இருக்கட்டும், வைபவா இருக்கட்டும், அந்த ஒரு 4-5 பேர் இருப்பாங்களா, அவங்க அப்படியே அழகாகவே எடுத்திருக்காங்க. மற்றபடி ரொம்பலாம் போல ஜெய்யா இருக்கட்டும், ஜெய்யெல்லாம் தம்பி கம்பி அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள யாருமே காஸ்ட் பண்ணல, ஒரு 4 பேர்த்த மட்டும் எடுத்து வச்சிருக்காரு. விடி வந்து தளபதி இம்ப்ரெஸ் பண்ணிட்டார் இருக்கு. ரொம்ப நாளாக அவர் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது. நம்மளுக்கே என்னடா அந்த மனுஷன் ரொம்ப தளபதி கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்குமே தோணுது. விடிவே இந்த படத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் யோகி பாபுவும் இந்த படத்தில் இருக்காரு. அவருக்கு கேக் கூட்டுற மாதிரி ஒரு சீன்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தளபதியோட லுக்கு, அந்த டிஷர்ட்டாக இருக்கட்டும், பார்க்கறது சம்மளகா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். நடந்து வரதா இருக்கட்டும், அப்படிங்கிறப்ப நக்கல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் அப்படி ஒரு கண்ணு கட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராகவே இருக்கு. அஸ்டிங்கை தவிர்த்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் உள்ள இருக்கு பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் நம்மளுக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்கு.
எப்போதும் அவர் வந்து நம்ம ஆஸ்தானவங்களை தான் வந்து கூப்பிடுவார். அவர் கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கவங்கள தான், எடிட்டராக இருக்கட்டும், எப்போதும் தொடர்ந்து இது பண்ணுறவங்க. இந்த தான் வந்து மாற்றி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. திலீப் சுப்ராயனாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து ஒரு புதுசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெங்கட் பிரபு கையில் எடுத்திருக்காரு. அது எதுக்காக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம படம் பார்க்கும்போது தான் தெரியும். இந்த படம் நம்ம எல்லாம் சொன்னோம், இலியோ படத்துக்கு தான் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, தளபதி 68 எக்ஸ்பெக்டேஷனே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ நாள் போக போக பார்த்தீங்கன்னா தளபதி 68 ஒரு எக்ஸைட்மெண்ட் கூடிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் பிரசாந்த் என்ன பண்ண போகிறாரு, பிரபுதேவா என்ன பண்ண போகிறாரு, யோகி பாபு காமெடி தானே அவர் என்ன பண்ண போகிறாரு, விடி கணேஷ் வேற இருக்காரு, மூணு ஹீரோயின் இருக்காங்க, யங் லுக்கு இப்போ இருக்க லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. யுவன் வேற இருக்காரு, பிஜிஎம் கிங்காக இருக்காரு, அவர் என்ன பண்ண போகிறாரு. வெங்கட் பிரபு மாநாடு படத்தில் சூப்பரான விதங்களை கையாண்டாரு. அவரோட மங்காத்த படங்களை பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக தலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாக மாற்றி செம்மையாக பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் தளபதியை வச்சு அவர் என்ன பண்ண போகிறாரு, எந்த மாதிரியான ட்ரீட் நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக தளபதியோட கால் சீட் வந்து 100 நாளைக்கு மேலே இருக்காது, கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஒரு ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே கண்டிப்பாக படம் ஐ திங்க் ஃபுல்லாகவே முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஒருவேளை பார்த்தீங்கன்னா February 14 ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க அப்படின்னா April 14 கொண்டு வருவாங்களா? February 14 பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் படத்துக்கு வந்து ஒரு சிங்கிள் கூட வந்துருந்துச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது வந்து அதே மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா February 14 அன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சாங்கை விட்டுட்டு அதன் பிறகு வந்து படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுறாங்களா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக தீபாவளிக்கு போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா தலைப்படம் தீபாவளிக்கு வரும் அப்படின்ற மாதிரி பேச்சு அடிப்படுது. ரெண்டு படம் ஒன்றாவது கிளாஷ் ஆகுமா? இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்து தான் வந்து அவர் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் தான் படம் பண்ண போகிறாரு. லோகேஷ் கனகராஜும் ஒரு கதை சொல்லியிருக்காரு, நெல்சனும் ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்துலேருந்து அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து சந்திக்கிறேன். பாய்.